Hi, welcome to my channel. In this video, we will see Aariwork blouse design. This is the blouse back neck design. First, zari thread use pani 2 line chain stitch and pink color silk thread use pani 3 line chain stitch potiruken. Sugar bead 1 line kudukrom. Next 3mm bead over line and sugar bead over line kuduthirken ipo indha side vandu pathina rose maadhiri irukka oru bead indha bead vandu equal distance la na indha maadhiri fix pandren. Now, pink silk thread vandu needle 4 strands of silk thread vandu koorthu vechirken so bullion knot use panni oru rose eppadi ready pandradhunu solittu ipo nama paakalam. In the rose ku vandu first layer la nama vandu 5 lines kudukka porom so first line vandu pathina rose la irundhu konjam gap vittu needle la indha maari mele eduthukonga needle la downward face panni thread vandu or 8 times adula suttanum nama. இப்போ 8 டைம்ஸ் சுத்துனதுக்கு அப்புறம் நீடில எந்த இடத்துல மேல எடுத்தோமோ அது பக்கத்திலே வந்து நீடில குத்தி கீழ நீடில இழுத்துறணும். நீடில கீழ நல்லா டைட்டா புடிச்சு இழுக்கும்போது இந்த மாதிரி நல்லா அழகா சுருண்டு வரும். சோ ஒவ்வொரு லைனுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ள பார்த்து தான் போகணும். சோ இப்போ நீடில இந்த இடத்துல எடுக்கறேன். எடுக்கும்போது நான் கையில வச்சிருக்க அந்த த்ரெட் ஒரு லூப் மாதிரி இருக்கும். அந்த த்ரெட் அந்த நீடிற்குள்ள நம்ம மாட்டி விட்டுறணும். சோ மாட்டி விட்டுட்டு மேல த்ரெட் இந்த மாதிரி நல்லா டைட்டா புடிச்சு இருக்கும்போது அவ்வளோ அழகா ஒரு லைன் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்ச இடத்திலே நீடில அகைன் கீழ வந்து பாஸ் பண்ணி எடுத்துறலாம். இப்போ செகண்ட் லைன் வந்து நான் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கேன். ஒவ்வொரு லைனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பீடை விட்டு கொஞ்சம் தூரமா தான் நம்ம எடுக்கணும். சோ அதாவது வெளியில இருந்து உள்ள பார்த்து போற மாதிரி இருக்கணும். சோ இப்போ நான் பண்ற செகண்ட் லைன் வந்துட்டு வெளியில இருந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா அதுக்குள்ள வந்து வர மாதிரி வரும். சோ கண்டிப்பா போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சோ இப்போ என்ன பண்ணனும்னா அகைன் வந்து நீடில டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணி வச்சு 8 டைம்ஸ் நீடில த்ரெட் நல்லா சுத்தணும். சுத்திட்டு எங்க இருந்து நீடில எடுத்தோமோ அதே இடத்துல நீடில அகைன் கீழ பாஸ் பண்ணனும். இப்போ கீழ நம்ம த்ரெட் நல்லா புடிச்சு இழுக்கும்போது அந்த த்ரெட் வந்து நல்லா அழகா சுருண்டு வரும். சோ இப்போ செகண்ட் லைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள வரணும். சோ நீடில நான் மேல எங்க இருந்து எடுக்கிறேன்னு பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ள இருக்க கேப்ல இருந்து நீடில மேல எடுக்கிறேன். நீடில வந்து கையில நம்ம த்ரெட் வந்து ஒரு லூப் மாதிரி வச்சிருப்போம் அந்த லூப் அந்த நீடிலுக்குள்ள நம்ம மாட்டி விட்டுறணும். சோ இப்போ மேல நீடில நம்ம டைட்டா புடிச்சு இழுக்கும்போது அழகா அந்த லைன் வந்து ஃபிட்டா வந்துடும். சோ எங்க வந்து அந்த லைன் முடிஞ்சிருக்கோ அதே இடத்துல நீடில பாஸ் பண்ணி கீழே நம்ம இழுத்துடலாம். சேம் மெத்தடில் ஃபஸ்ட் லேயரில் 5 லைன்ஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லேயரில் 5 லைன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயரில் வந்துட்டு சேம் மெத்தட் தான். ஸோ வெளியிலேருந்து உள்ளே பார்த்து போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நான் நீடியில் மேலே எடுக்கிறேன். சேம் அதே மாதிரி நீடியில் டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ணி த்ரெட்டை சுற்றணும். இப்போ வந்து 10 டைம்ஸ் சுற்றுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து 8 டைம்ஸ் சுற்றணும். இப்போ வந்து 10 டைம்ஸ் வந்துட்டு த்ரெட்டை சுற்றிட்டு எடுத்த இடத்துலேயே நீடியில் அகெயின் கீழே பாஸ் பண்ணுறோம். அண்டு அதே மாதிரி உள்ளே பார்த்து நீடியில் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயருக்கு பக்கத்துலேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு கையில் வச்சுருக்க த்ரெட்டை லூப் மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த நீடியில் நம்ம மாட்டி விட்டுறணும். ஸோ மாட்டி விட்டுட்டு மேலே டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் கிடச்சிரும். ஸோ சேம் மெத்தட் ஃபஸ்ட் லேயருக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயரும். செகண்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லைன்ஸ் வரும். ஃபஸ்ட் லேயரில் 5 லைன்ஸு செகண்ட் லேயரில் 7 லைன்ஸ் வரும். பாருங்க செகண்ட் லேயரோட லாஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு லேயரும் ஃபினிஷ் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி பேக் நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஈஸியான புல்லியன் நாட் மெத்தடில் ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம லீஃப் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த லீஃப் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம லாங் ஷார்ட் மெத்தடில் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இந்த லீஃபுக்கு ஸ்டெம் மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். எல்லா லீஃப்மே வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் ஒவ்வொரு கேப்லேயும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு 3 mm பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பீடு சுற்றி சில்வர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். தான் டிசைன் முடிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.